Hello students, welcome to Max and Tamil channel. 8th standard Max, term 1, rational numbers, exercise 1.3, match the following. Match the following, first sum, 5 by 6 plus minus 1 bracket plus minus 3 by 4 equal to 5 by 6 plus minus 1 plus minus 3 by 4. இப்போ எல்லாமே plusல இருக்கு. எல்லாமே plusல இருக்கு. First 2 brackets குள்ள இருக்கிற நம்பர் அப்புறம் இங்க பாருங்க லாஸ்ட் டூ நம்பர்ஸ் பிராக்கெட்ஸ்ல இருக்கு. அப்படி இருந்தாலே எல்லாமே பிளஸ் ஃபர்ஸ்ட் டூ லாஸ்ட் டூ சேமா இருந்தா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். ஓகேயா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் 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 ஃபர்ஸ்ட் டூ லாஸ்ட் டூ. பட் இந்த மூணு நம்பர்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இருக்க இங்க இது ரெண்டு ஃபர்ஸ்ட், இதுல இந்த ரெண்டும் பிராக்கெட்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டூ பிராக்கெட் இங்க லாஸ்ட் டூ பிராக்கெட், லாஸ்ட் டூ நம்பர்ஸ் பிராக்கெட். செகண்ட் சம் பாருங்க, ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஒரு நம்பர் காமனா இருக்கிறது த்ரீ டைம்ஸ் வரும். இங்க 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 ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன் இல்லையா, அது காமன் காமனா வரும். அப்புறம் எத்தனை டைம்ஸ் இருக்கும், ஒன் டூ த்ரீ டைம்ஸ் இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். இதெல்லாம் நம்ம உட்காந்து போட்டு பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கணும். இப்போ இதை பார்த்தா மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை ஃபோர் பிளஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டூ டூ பை த்ரீ. ஓகேயா, அப்புறம் இது மைனஸ் ஃபோர் பை நைன் இன்டூ நைன் பை மைனஸ் ஃபோர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். என்ன பண்ணுவோம், இதை அப்படியே தலைக்கு மாற்றி போட்டால் ஆன்சர் ஒன்று வரணும். ஒன்று வந்தால் அது என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒன் பை ஜீரோ, ஒன் பை ஜீரோங்கிறது ஒரு நம்பரே கிடையாது, தெர்ஃபோர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 22/7 ஒரு ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கணும், ஏ பி பை கியூ. டினாமினேட்டர் எப்படி இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்போ 22/7ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் தெளிவாக புரிஞ்சிச்சா? ஓகே, திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.